இன்டர்வியூ சீரீஸில் இன்றைக்கி நம்ம மூணாவது பகுதியை பார்ப்போம். இன்டர்வியூவில் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதில் டெக்னிக்கல் பார்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெக்னிக்கலாக இன்டர்வியூவில் சில கேள்விகள் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வரும், எனக்கு வந்து ஊப்ஸ் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் சில பேர் ஊப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரியான பதில் சொல்லும்போது இன்டர்வியூவர் அதுக்கு அடுத்த கேள்வியாகவே வாட் இஸ் ஊப்ஸ் அப்படின்னு கேட்குறாரு, இல்லை வாட் இஸ் டிபிஎம்எஸ் அப்படின்னு கேட்குறாரு, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் டிசிபி இல்லை வாட் இஸ் ஐபி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாரு. இந்த மாதிரி கேள்வியை கேட்கும்போது பெரும்பாலான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க செய்கிற முதல் தப்பு வாட் இஸ் ஊப்ஸ் அப்படின்னு கேட்டால் ஊப்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறது. ஊப்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான், அதனுடைய விரிவாக்கம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான், ஆனால் அதை சொல்லிட்டு முடிக்கக்கூடாது. டிபிஎம்எஸ் வாட் இஸ் டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறது. அதே மாதிரி வாட் இஸ் டிசிபி வாட் இஸ் ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறது. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த அப்ரிவேஷன் இந்த விரிவாக்கம் இன்டர்வியூவருக்கு நல்லாவே தெரியும். ஊப்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்குடைய சுருக்கம் தான் ஓஓபி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெரியாதா? ஆர்டிபிஎம்எஸ்ங்கிறது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியாதா? அது தெரியாமல் இந்த கேள்வியை உங்ககிட்ட அவர் கேட்கல. இது எவ்வளவு இந்த மாதிரியான பதில்களோடு நம்ம நிறுத்தும் போது இன்டர்வியூவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாயிருவர். இது எப்படி இந்த பதில் அப்படின்னா, எஸ்பிபி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா எஸ்பிபி எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்கிறது, டிஎம்எஸ் பற்றி சொல்லுங்கள் டிஎம்எஸ் டிஎம் சவுந்தரராஜன் அவ்வளோதானே அப்படிங்கிறது. டிஎம்எஸ்ங்கிறது டிஎம் சவுந்தரராஜனும் எஸ்பிபிங்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம்னும் எல்லாருக்குமே தெரியும். எஸ்பிபி பற்றி சொல்லுங்கள், வாட் இஸ் ஹூ இஸ் எஸ்பிபி அப்படின்னு கேட்டால் எஸ்பிபிங்கிறவர் ஒரு சிங்கர், எஸ்பிபிங்கிறவர் ஒரு நடிகர், அவர் இத்தனை மொழியில் பாட்டு பாடியிருக்காரு, அவரை நான் வந்து இந்த டிவி ஷோலெலாம் பார்த்துருக்கேன், அவர் பாடின இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும், இப்படி எஸ்பிபிங்கிறதுக்கு பல டெஃபினிஷன். அது இன்டர்வியூ வந்து எப்படி அந்த அட்டன் பண்ணுறவர் என்னெல்லாம் அவரை பற்றி தெரியுமோ அதெல்லாம் சொல்லணும். அதை விட்டுட்டு கண்டிப்பாக அப்ரிவேஷனை மட்டும் சொல்லி நிறுத்துறது மிகப்பெரிய தவறு. ஹெச்டிஎம்எல் கேட்டால் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்கிறது, ஓஓபின்னு கேட்டால் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறது, இது மாதிரியான தவறுகள் கண்டிப்பாக தவிர்த்துடணும். கண்டிப்பாக அப்ரிவேஷனை மட்டும் சொல்லி நிறுத்தக்கூடாது. அப்ரிவேஷனை சொல்லிட்டு அதோடு சேர்ந்து அந்த அப்ரிவேஷன் பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படிங்கிறதையும் கட்டாயம் சொல்லணும். கட்டாயம் ஒரு ரெண்டு மூணு வரியாவது சொல்லணும். ஒரு 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 வார்த்தையை சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அதை பற்றி நாலு வரி கூட நமக்கு சொல்ல தெரியலன்னா அந்த தலைப்பில் நமக்கு எந்த நாலேஜும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த தலைப்பில் நாலேஜே இல்லாத இடத்துல வேணும்னா, இப்போ ஊப்ஸ்னால் என்னன்னே தெரியலைங்கிற சூழலில் வேணால், சார் ஊப்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பட் ஐ டோன்ட் ஹவ் மச் ஐடியா ஆன் தட் பிகாஸ் தட் இஸ் நாட் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பதில் சொல்லலாம். ஆனால் தெரிஞ்ச இடத்துலையே ஊப்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு நிறுத்துறது மிகப்பெரிய தவறு. இந்த தப்பை பண்ணும்போது நல்லா பாருங்கள், இன்டர்வியூங்கிறது அது ஒரு புது விஷயம் கிடையாது. இன்டர்வியூங்கிறது ஒரு வேலைக்கு எடுக்கிறவரும் வேலைக்கு சேர்றவரும் உட்காந்து பேசுகிற ஒரு ஒரு ஸ்டேஜ் அவ்வளோதான். அந்த இடத்துல அது ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷனில் எதிராளியை வந்து மனசளவில் காயப்படுத்திட்டீங்க. மனசளவில் காயப்படுத்தினதுக்கு அப்புறமா அவர் வழக்கமான சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேச முடியாது. அப்போ அவர் கஷ்டமான கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார். அதனால் அது ஒரு கான்வர்சேஷன், அது ஒரு உரையாடல்ங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அந்த உரையாடலில் எதிராளியுடைய மனசை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம காயப்படுத்தக்கூடாது. அவர் கேட்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் விரிவான ஆன்சர் சொல்லணும். குறைஞ்சது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு நிமிஷமாவது பேசணும், இல்லை குறைஞ்சது ஒரு அஞ்சு வரியாவது பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிடணும். அஞ்சு வரி கூட எனக்கு பேச தெரியலன்னா எனக்கு அந்த தலைப்பை பற்றி தெரியலைங்கிறத பகிரங்கமாக ஒத்துக்கிடணும். அதை விட்டுட்டு நான் தான் விளக்கம் சொன்னனே அப்படின்னு கேள்வி கேட்டால் அது சரியான பதிலாக இருக்காது. அது ஒருவேளை சரியான பதில்னு கூட சொல்லலாம், ஆனால் திருப்திகரமான பதிலாக இருக்காது. திருப்திகரமான பதில் இல்லாத இடத்துல இன்டர்வியூவில் ஜெயிக்க முடியாது. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த இன்டர்வியூ டிப்ஸ் ஒன்று பார்ப்போம். நன்றி.